அது செம்ம வேற லெவலில் எடுத்திருக்காங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸாக கண்டிப்பாக இருக்கும். பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு புதுமுக டைரக்டர் எடுத்த படமாகவே இது தெரியல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான படமாக இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. அந்த காலையே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கம்பீரமாக இருக்குது, எப்படி காட்டுக்கு ராஜா மாதிரி. அந்த கேமரா ஆங்கிள் ரொம்ப டெக்னிக்கலாக தெரியல, பட் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அவ்வளோ கம்பீரமாக அழகாக இருக்குது. எனக்கு சசிகுமாரை பிடிக்கும், அவர் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டில் பார்க்கணும்னு ஆசை. ஸோ அதான் டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சசிகுமார் சார். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேருமே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஹீரோயினோட இன்டர்வல் பிளாக் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஒரு நிஜமாலே யாருமே நம்ப மாட்டாங்க அது ஒரு நியூ கம்மர் அப்படின்ட்டு. டைரக்டர் அந்த படத்தில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது ஜல்லிக்கட்டு, வாட்டர் பாடி கன்சர்வேஷன் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. சசிகுமார் இன்னும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிரும் சசிகுமார் சார் மேலே, அந்த அளவுக்கு இருக்குது படம். இனிமேல் அவரோட அப்கமிங் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகும். டைரக்டர் வந்து ஹீஸ் கோயிங் ஃபார் அதர் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். படம் சூப்பராக வந்திருக்கு, ஜல்லிக்கட்டை பற்றி சூப்பராக எடுத்திருக்காரு. புது டைரக்டர் ஹேமந்த் இந்த அளவுக்கு எடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. 5 வருஷம் உழைப்பு அவர் இந்தளவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டேன்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. அந்தளவுக்கு அதோட உண்மையை வந்து இந்த படத்தில் தெரியுது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பார்க்க வேண்டிய படம், ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படம் நல்லாயிருக்கு. அதாவது இப்போ உள்ள சென்னை சிட்டி பீப்புள்ஸ் வந்து அந்தளவுக்கு டைம் இல்லாமல் இருக்காங்கல்ல, ஆனால் வந்து இது எல்லாமே நம்ம பாரம்பரியம், எப்படி எப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு, கிராமத்தில் உள்ளவங்க எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்றத வந்து நல்லா சூப்பராக காட்டியிருக்காங்க. உண்மையிலே ஃபேமிலியாக வந்து எல்லாருமே நல்லா பார்க்கலாம். நல்லாயிருக்குண்ணா படம், ரொம்ப நாள் கழிச்சு சசிகுமாருக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஒரு ஃபஸ்ட்டு டெபியூட்டன் டைரக்டர் படம் தான், நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக நல்லா இருக்கு படம், போர் அடிக்காமல் நல்லா போகுது படம். அதுதான் ஆக்சுவலாக கடைசி அந்த 15 நிமிஷம் தான் நல்லாயிருக்கு படத்தோட ஒரு ஹைலைட்னே அந்த 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 ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸ் தான். ஸோ நல்லாயிருக்கு, ஒரு ஒரு நம்பிக்கையை பேஸ் பண்ணி, நம்பிக்கை தான் எல்லாம், அது மாதிரி ஒரு மெசேஜ் உள்ள படம் தான். இல்லை இல்லை அப்படின்னு எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான் அது. ஜல்லிக்கட்டு வச்சு தான் அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே அந்த அவருக்கு தேவையான நட்பு லவ் அவர் கமர்ஷியல் சைடும் இருக்குது, மற்றபடி ஜல்லிக்கட்டும் பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஆனால் அது எல்லாமே சேர்ந்த ஒரு படம், நல்ல படம். ஒரு தமிழனும் தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த நேரத்தில் ஒரு சரியான நேரத்தில் ஒரு புதுமுக இயக்குனராக ஹேமந்த் வந்து இதை கரெக்டான டைமில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கிராமத்தில் இருந்து தான் நம்மளோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராமத்தை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும், நம்மளோட நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத ஹேமந்த் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு உதாரணமாக ஒரு எமோஷனல் டச் பண்ணி சொன்னால் அந்த விஷயம் நல்லா ரீச் ஆகுங்கிறத ஹேமந்த் நல்லாவே புரிஞ்சுருக்காங்க. அந்த கிராம உணர்வு வந்து அவர் உடம்புக்குள்ளேயே புகுந்திருக்கு, அதனால தான் அதை சொல்லுவாங்க இல்லையா, அதை விளையாட்டா ரத்தமோ ரத்தத்தில் நாடியில் ஊறி பண்ணவனால தான் இது பண்ண முடியுங்கிறத அருமையாக பண்ணியிருக்காங்க. எருதுகட்டு சீன், அதாவது ஜல்லிக்கட்டு சீன் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. ஹேமந்த் இந்த மாதிரி இன்னும் ஒரு 100 படம் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. தமிழ் கலாச்சாரம், தமிழ் அழியக்கூடாதுன்னு நினச்சோம்னா நம்ம இந்த மாதிரி படங்களை பார்த்து புதுமுக இயக்குநர்களை நிறையா ஊக்குவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. நல்லா சினிமா நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சிருக்குது. அந்த ஹேமந்த் அண்ணன் எடுத்தவங்களுக்கு நல்லா, எங்கள் ஊர் தான் ராம்நாடு, சூப்பராக இருக்குது படம். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த ஜல்லிக்கட்டு எல்லாமே நேச்சுரலாக நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, ஹேமந்த் அண்ணனுக்கு. நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் ஜல்லிக்கட்டு பிடிச்சிருந்தது, காரி நம்பிக்கை தகுந்த படம், நம்பிக்கை தான் படமே. ஆமாம், ஜல்லிக்கட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும். கடவுளோட இயற்கையோட சேர்ந்து எப்படி பண்ணுறாங்க அப்படி மக்கள் போராடுறாங்க, சீன்ஸ் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, கேமராமேன் நல்லா பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி ஃபைட் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஜல்லிக்கட்டோட வைப் இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, கண்டிப்பா ஜல்லிக்கட்டோட வைப் ஃபீல் நல்லா இருக்கு. ஆ கண்டிப்பா, இல்லை போர் அடிக்கல, ஜல்லிக்கட்டோட வைப் த்ரூ அவுட் த ஃபிலிம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு, மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கான ஒரு படம். ஜல்லிக்கட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க, காலை வச்சு தான் படமே எடுத்திருக்காங்க, மாடு தான், அதெல்லாம் சூப்பராக இருந்தது, பாட்டெல்லாம் சூப்பராக இருந்தது.